Hi friends, welcome back to Birlas Parvai. In this video, we will talk about the car handbrake. How to use pannanum, eppadi use panna koodadhu abingiradha romba detailed ஒரு டெமோவோட இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது நம்ம டிரைவர் சீட்டுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த கேப்புக்குள்ள இங்கே இருக்கிறது தான் வந்து ஹேண்ட் பிரேக் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போது இந்த ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி என்ன இதில் ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இந்த ஹேண்ட் பிரேக் அப்படிங்கிறது பியூர்லி ஒரு மெக்கானிக்கல் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதாவது இதுக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. ஹைட்ராலிக்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆயில் யூஸ் பண்ணி தான் நம்ம பெடலில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது நமக்கு பிரேக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா? இன்கேஸ் நமக்கு வந்து அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஹேண்ட் பிரேக் தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ரைட். அப்போது இந்த ஹேண்ட் பிரேக் வந்து நாலு வீலுக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ரியரில் இருக்கிற ரெண்டு வீலுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அதாவது இந்த ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் பிடிச்சிங்கன்னா பேக் சைடில் இருக்கிற வீல் மட்டும்தான் வந்து பிரேக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். அப்போது அந்த பேக் சைடு வீலில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பெடல் பிரேக்குக்கு தனியாக ஒரு ஹைட்ராலிக் ட்ரம் ஒன்று இருக்கும். அந்த ட்ரம் வந்து விரிஞ்சு தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அதோடு சேர்ந்து கனெக்ட் ஆகிருக்கிற நம்மளோட பிரேக் பேடை வந்து அது விரிக்கும். சரியா? அப்படி விரிக்கும் போது அந்த ட்ரம்மில் போயிட்டு என்ன ஆகுது, அது பிரேக் வந்து அப்ளை பண்ணுது. இது வந்து ஒரு ட்ரம் பிரேக்காக இருந்தால். இதே இது ஒரு டிஸ்க் பிரேக்காக இருந்தது அப்படின்னா, இதே பேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க்கு நடுவில் ரெண்டு பக்கமும் என்ன இருக்கும், அந்த பேட் இருக்கும். அப்போ அந்த அமுக்கி அந்த பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுது. சரியா? அப்போ இதுலேயும் வந்து ஒரு ஹைட்ராலிக் சிஸ்டம் இருக்குது. அப்போது இந்த ஹேண்ட் பிரேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ட்ரம்முக்கு கீழே ஒரு ஸ்ப்ரிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்கை ஆக்டிவேட் பண்ணி தான் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்போது ஒன்ஸ் நீங்கள் இந்த ஹேண்ட் பிரேக்கை மேலே லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி அந்த ஹேண்ட் பிரேக்கை நம்ம லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி லிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங்கை விரிஞ்சு கொடுத்து நம்ம இந்த ஹேண்ட் பிரேக்கை லாக் பண்ணும்போது, அதாவது இது இப்படி தூக்குறோம், தூக்கும்போது என்ன பண்ணுறோம், இந்த பட்டனை ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது போயிட்டு லாக் ஆகுது. அப்போ அந்த ஸ்ப்ரிங் வந்து திருப்பியும் வர விடாமல் என்ன பண்ணுறோம், அதை விரிச்சே அப்படியே பிடிச்சிருக்கிறோம். அப்போ ட்ரம்மு வந்து என்ன ஆகுது, அந்த பேடு வந்து அப்படியே அமுக்கி பிடிச்சிருக்குது. அதனால தான் வந்து இந்த பிரேக் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சரியா? ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜினியரிங் ஆக்சுவலி. ரைட். இப்போது இந்த ஹேண்ட் பிரேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன காரணத்துக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட் பிரேக்கை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, வெரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க் பண்ணும்போது தான் இந்த பிரேக்கை வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஹேண்ட் பிரேக்குக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்குது. ஒன்று ஹேண்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்க்கிங் பிரேக் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று எமர்ஜென்சி பிரேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு சூழ்நிலையிலுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல போய் காரை நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தூக்கும் போது என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா, இந்த பட்டனை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இங்கே முன்னாடி இருக்கிற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஃப்ட் பண்ணலாம். லிஃப்ட் பண்ணும்போது அதுவாக என்ன ஆகுது, ஒரு ஒரு பொசிஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த பட்டன் ஏறி ஏறி இறங்குறத உங்களால் பார்க்க முடியுது. ரைட். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு பொசிஷனில் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். அப்போது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ரெண்டு மூணு லாக்கு வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இதை வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகாது, அதுவாகவே வந்து என்ன ஆகாது, இந்த ஹேண்ட் பிரேக் வந்து கீழே இறங்காது கண்டிப்பாக, அன்லெஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும். சரி, இப்போ இது எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்டன் வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணணும். சரியா? ரைட். இப்போது இதை எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஹேண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போடணும் அப்படிங்கிறக்காக இப்படி தூக்கிடுவாங்க. சரட்டுன்னு மேலே வந்து பாருங்கள், எவ்வளோ தூரம் மேலே தூக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் அப்படின்னா, கார் வந்து ரொம்ப ஸ்லோப்பில் இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக ஹேண்ட் பிரேக் பிடிக்கணுங்கிறக்காக இப்படி போட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரிலீஸ் பண்ணால் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். இந்த பட்டன் நீங்கள் அமுக்கி பாருங்கள், நம்மளால் அமுக்கவே முடியல. ரெண்டு கையை வச்சு நீங்கள் அமுக்குனா கூட என்ன பண்ண முடியாது, இதை அமுக்கி ரிலீஸ் பண்ணவே முடியாது. அப்போ எப்படி தான் வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்படி போட்டதுக்கப்புறமா அமுக்கவே முடியாதப்போ எப்படி ரிலீஸ் பண்ணலாம், இந்த ஹேண்ட் பிரேக் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப உண்ணி நீங்கள் என்ன பண்ணும், மேலே தூக்கி இதை இப்படி அமுக்குனீங்கன்னா என்னாகும், ஃப்ரீயாக வந்து அந்த பட்டன் வந்து ரிலீஸ் ஆகிரும். சரியா? ஆனால் இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க, ரொம்ப இப்படி மேலே தூக்காதீங்க, அப்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அப்படி ஆயிடுச்சுன்னா மேலே தூக்கி இந்த பட்டனை அமுக்கிட்டு கீழே இறக்கணும்.
சரியா? ரைட். ஸோ இது வந்து ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்தது இந்த பிரேக்கை ரிலீஸ் பண்ணும்போதும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நான் இப்போ ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பட்டனை வந்து ஃபுல்லாக அமைக்கி பிடிச்சிக்கிட்டே தர வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணி அப்புறம் தான் நீங்கள் இந்த பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணணும். சரியா? ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இடம் அப்படி அமைக்கிட்டு இப்படி ஹாஃப்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி விட்டுருவாங்க. இப்படி ஹாஃப்லேயே விட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும், இங்கே நீங்கள் ஃப்ரண்டில் டேஷ்போர்டில் பார்க்கலாம், இந்த ஹேண்ட் பிரேக்கோட சிம்பிள் வந்து இன்னும் ஆக்டிவாகவே இருக்குது. அப்படி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னும் வந்து இந்த ஹேண்ட் பிரேக் வந்து ஆக்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, அப்போ என்னாகும், இப்படியே இந்த ஸ்டேஜில் நம்ம காரை நம்ம ஓட்டிகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், அந்த ட்ரம்மில் வந்து அந்த பேடு விரிஞ்சு அதை பிடிச்சிக்கிட்டே என்னாகும், கார் வந்து ரன் ஆகும். அப்போ என்னாகும், அந்த அந்த பிரேக் பேட் வந்து அதிகமாக சூடாகும். அப்போ ஒரு டைமில் என்னாகும், அதிகமாக சூடானோடனே அது அது அந்த இது வந்து ட்ரம்மோட போயிட்டு ஒட்டிக்கும். அது அப்போ அதை அதை நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒர்க் ஆயிரும். ப்ளஸ் உங்களோட மைலேஜ் ஹெவியாக ஃபியூல் வந்து அது சாப்பிடும். சரியா? அதனால் இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ரிலீஸ் பண்ணும்போது நல்லா அமுக்கிட்டு கீழே வரைக்கும் விட்டுட்டு அப்புறமா பட்டனை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி தான் ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி டைமில் எப்படி இந்த பிரேக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எமர்ஜென்சி டைம்லங்கிற நான் எப்போ சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களோட பெடல் பிரேக்கு இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதை எப்படி நம்ம நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே லிங்கில் கொடுக்குறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே வந்து நான் கொடுக்குறேன். சரியா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்ட் பிரேக், அதாவது நம்மளோட பெடல் பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா காரை நிப்பாட்டணும் ஒரு க்ளீனாக புரியும். அதில் நம்ம ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அதை யூஸ் பண்ணும்போது எப்படி நம்ம ஹேண்ட் பிரேக்கை பிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்க் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே மேலே தூக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் எமர்ஜென்சி டைமில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இப்படியே தூக்கி வந்து நீங்கள் ரன்னிங்கில் பிரேக் அப்ளை பண்ணக்கூடாது. அப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ பிரேக் வந்து கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, வீலை வந்து சடனாக நிப்பாட்டுறதுக்கு வந்து அது ட்ரை பண்ணுது. அப்போது உங்களோட கார் வந்து டேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காரை வந்து நீங்கள் ஹேண்ட் பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த பட்டனை பிடிச்சிக்கணும். எமர்ஜென்சி டைமில் பிடிச்சிட்டு மேலே தூக்கி லைட்டாக விடணும், தூக்கி லைட்டாக விடணும், தூக்கி லைட்டாக விடணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த ஹேண்ட் பிரேக் வந்து நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதுவாகவே போய் லாக் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. சரியா? ஒன்ஸ் கார் நின்னதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஹேண்ட் பிரேக்கை நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம். அப்போது எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக இந்த பட்டனை அமுக்காமல் நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி பிரேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, ஒரு சில நேரங்களில் பார்க் பண்ணும்போது இந்த ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ அப்படின்னா, நீங்கள் வந்து லாங்காக உங்கள் காரை வந்து நீங்கள் பார்க் பண்ண போகிறீங்க, அதாவது ஒரு 10 நாள்லாம் வந்து நான் காரை நிப்பாட்டிட்டு எங்கேயோ ஊருக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஹேண்ட் பிரேக்கை யூஸ் பண்ணக்கூடாது. எதனால் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 10 நாள்லாம் வந்து அந்த ஸ்ப்ரிங் விரிஞ்சு அந்த ட்ரம்மில் போய் பிடிச்சிருக்கும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து ஸ்டக்காகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒன்று என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இப்படி அமுக்கி உங்களால் இந்த லீவரை வந்து கீழே இறக்க முடியாது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த லீவர் வந்து கீழே இறங்கிடும், ஆனால் அந்த பின்னாடி இருக்கிற அந்த அந்த பேடு வந்து என்னாகாது, அது விரிஞ்சே அப்படியே நின்றுக்கிடும். அப்போ என்ன பண்ண முடியாது, உங்கள் காரை நீங்கள் மூவ் பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த ட்ரம்மெல்லாம் கலட்டி அதை நீங்கள் மேனுவலாக தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஆயிரும். அப்போ அந்த மாதிரி லாங்காக உங்கள் காரை பார்க் பண்ணும்போது கண்டிப்பாக ஹேண்ட் பிரேக்கில் பார்க் பண்ணாதீங்க. அப்போ எப்படி தான் நம்ம பார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காரை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கியரில் போட்டு நீங்கள் பார்க் பண்ணுங்கள். அதாவது ஃபர்ஸ்ட் கியர்லேயோ இல்லை ரிவர்ஸ் கியர்லேயோ போட்டு நீங்கள் பார்க் பண்ணலாம். இது வெரி சிமிலர் டு உங்களோட டூ வீலர் மாதிரி தான். உங்களோட டூ வீலரில் கியர் இருக்கிற பைக்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, கியரில் போட்டுட்டு வண்டி எப்படி நகட்டினீங்கன்னா உங்களால் நகட்ட முடியாது. சரியா? அதே மாதிரி தான் கார்லேயும். அப்போ கியரில் போட்டுட்டு நீங்கள் பார்க் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரோல் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி லாங்காக பார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நீங்கள் பார்க் பண்ணிக்கணும். சரியா? ரைட். இப்போ ஹோப் உங்களுக்கு இந்த ஹேண்ட் பிரேக்கை எப்போ யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.